ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வரும். திஸ் இஸ் யுவர் சேனல் மிஸ்டர் செவன் ஆஃப். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எங்கே இருக்கோம்னா அழகர் கோயிலில் தான் இருக்கோம். அழகர் கோயிலில் குரங்களோட சேட்டைகள் தான் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு அப்படியே மலையிறங்கணும். போகிற வழியில் ஒரு டீ சாப்பிட்டு டூ வீலருக்கு 15 ரூபா டோக்கன் எடுத்துகிட்டு அப்படியே மலையிற தொடங்கணுங்க. அப்படியே போயிட்டே இருக்குங்க, பார்த்தா டூ வீலர் பாதியில் நின்றுச்சு. சரி, வண்டியை டோக் பண்ணிட்டு போனால் உங்கள் ஊர் பாட்டி மாங்காய் நெல்லிக்காய் இழந்த பழம் அண்ணாச்சி பழம் இப்போ கருப்பாக ஒன்று வச்சுக்கிட்டு விற்றுக்கிட்டாங்க. சரி, கருப்பாக இருக்கிறதுல ஒன்று கொடுங்க சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னா இது பேர் கடுக்கா பழம் அப்படின்னாங்க. சாப்பிட்டா சூப்பராக இந்த கடுக்கா பழத்தை ஆளுக்கு பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இது எங்கள் ஊரில் கடுக்கா பழம், உங்கள் ஊரில் என்ன செய்யறோம்னு கவனம் கரெக்டாக தெரியுங்க. இதோட டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. அப்படியே வெளிச்சம் குறைஞ்சனால மலை ஏற முடியாது. சரி, பைக் எடுத்துருக்கீங்க, அப்படியே வீட்டுக்கு போனான்னு வீட்டுக்கு கிளம்புனா போகிற வழியெல்லாம் குரங்குகளும் அதோ வீட்டுக்கு கிளம்பி இருந்தது. சரி, நம்மளும் நம்ம வீட்டை பக்கம் பார்த்து போவோம் அப்படின்னு கீழே இறங்கணும். கீழே இறங்கினா ரோட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா அதே மாதிரி ஒரு பாட்டி இலந்த பழம் தர்பூசணி அண்ணாச்சி பழம் இதெல்லாம் பொடி போட்டு வச்சுருந்தாங்க. பார்த்தோன்னே ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. சரி, இலந்த பழத்தில் ஒரு பார்சல் கொடுங்க, அண்ணாச்சி பழத்தில் ஒரு பார்சல் கொடுங்கன்னு வாங்கி வீட்டு கொண்டு வரலாம். பார்த்தா வரவழியிலே அதே பிரித்து சாப்பிடணும்னு பசங்க நண்பனையும் சாப்பிட்டாங்க. சரி, சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு பார்சல் இலந்த பழம் கொடுங்கன்னு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி அழகர் கோயில் போயிட்டு வரவழியில் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்களா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைபில் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். தேங்க்யூ.